அது வந்து உள்ளங்கை உள்ளங்கால் தலைமுடி வரனால ஆஸ்பத்திரியில காமிக்காத இடம் இல்ல. கை ரேகைக்கு வந்து பதிவாகல பாப்பாவுக்கு, ஆதார் கார்டு வந்து பதிவாகல. தோல் வியாதியால் அடையாள அட்டை பெற முடியாமல் பரிதவித்த சிறுமி மனு கொடுத்த 10 நிமிடத்தில் மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டையை கொடுத்த மாவட்ட ஆட்சியர். மக்கள் குறை தீர்க்கூட்டத்துல மாவட்ட ஆட்சியர் செய்த இந்த செயலுக்கு பாராட்டுகள் குவிஞ்சிட்டு இருக்கு. பெரம்பலூருக்கு பக்கத்துல எலம்பலூர் அப்படின்ற பகுதியில ஆறுமுகம் சத்யா தம்பதியினர் வசிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 13 வயது மகளும் இருக்காங்க. சிறுமிக்கு ஒருவித தோல்வியாதி இருந்ததுனால கைகள்ல ரேகையில செதில் செதிலா இருந்ததாகவும், இதனால ரேகை பதித்து அடையாள அட்டை வாங்க முடியாத நிலைமை இருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நிலைமையிலதான் பொதுமக்கள் குறைதீர் நாள் கூட்டத்துல பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் கற்பகம் அவர்களையே நேரில் சந்திச்சு மனு கொடுத்திருக்காங்க. மனு கொடுக்கப்பட்ட 10 நிமிடத்துல மருத்துவத்துறையோட உதவியோட சிறுமி பரிசோதிக்கப்பட்டு உடனடியா அடையாள அட்டை வழங்குறதுக்கும் உத்தரவிட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டையும் மகளுக்கு சான்றிதழ்களும் வழங்கின மாவட்ட ஆட்சியருக்கு தாய் கண்ணீர் மல்க நன்றி சொன்ன சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. Why little monkey jumping on the bed? Wow, wow, wow! Jumping on the bed, jumping on the bed. Hi, little jumping boy. Yeah, jumping boy. Yeah, mara dikra, mara dikra. Why little monkey jumping on the bed? Jumping kara, jumping. Yes. You are a good boy. Are mara ma. Yes. Keep jumping. Yeah. Yo, yo, yo. சின்ன வயசுல நம்மளாம் ஏதாச்சும் குறும்புத்தனை பண்ணினா ஊசி போட்டுட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வாலெல்லாம் சுருட்டிட்டு சமத்தாயிடுவோம்ல. ஆனா இப்படி ஒரு டாக்டர் இருந்தாங்கன்னா நம்ம எப்போ ஊசி போடுறதுக்கு டாக்டரை பார்க்க போவோம் அப்படின்னு குழந்தைங்களே கேட்பாங்க போல இருக்கு. அப்படி ஒரு வீடியோ தான் இன்டர்நெட்ல வைரலா பகிரப்பட்டு இருக்கு. இம்ரான் பட்டேல் அப்படின்ற டாக்டர் அவங்களோட பேஸ்புக் பக்கத்துல இந்த வீடியோவை பதிவு செஞ்சிருக்காங்க. ஒரு குழந்தை நின்னுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு டாக்டரும் எல்லாத்தையும் கரெக்டா ரெடி பண்றாங்க. குழந்தைக்கு ஊசி போட்டதே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ரைம்ஸ் பாடி ஜம்ப் பண்ண வச்சு கண்ணுமைக்கும் நேரத்துல இன்ஜெக்ஷனும் போட்டுறாங்க. ஒரு செகண்ட் லைட்டா குழந்தையோட மூஞ்சி மாறுது. ஆனா உடனே டாக்டரும் இன்னும் குஷிப்படுத்தி ஜம்ப் பண்ணுங்க, ஜம்ப் பண்ணுங்க, ஜம்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சொல்ல குழந்தை சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் ஜம்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடியோவை பார்க்கும் போது குழந்தை குழந்தையா இல்ல டாக்டர் குழந்தையா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. விளையாட்டு காட்டிக்கிட்டே ஊசி போடுற இந்த டாக்டருக்கு நெட்டிசன்கள் தங்களோட பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க.